ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். யூஸ்வலாக போடுறது கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் தாளிச்சிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் கலந்துக்கலாம். அரிசி மாவு என்ன போட்டு பிசைஞ்சிருக்கேன்னா, ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கால் கப் தயிர், கொஞ்சம் தண்ணி, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து தாளிப்பில் சேர்த்துக்கலாம். சில பேர் தயிருக்கு பதிலாக புளி தண்ணி சேர்த்துப்பாங்க அரிசி மாவில். அது டேங்கி டேஸ்ட் பிடிக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது, நான் தயிரில் தான் எப்பயுமே செய்வேன். இது ரொம்ப நேரம் ஆகுங்க. டோட்டல் உப்புமாவே 12 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த உதிரி பதத்துக்கு 8 மினிட்ஸில் வந்துடும். ஏன்னா இவ்வளோ இதுவாக இருக்கே, எப்படி உதிரியாக வருமானு கேட்டால் 8 நிமிஷத்தில் வந்துடும். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வரும். அது ஒரு ஈவினிங் டிஃபனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உதிரி உப்புமா ரெடி. யூஸ்வலாக ரவா சேமியாவில் தான் உப்புமா பண்ணுவோம். இது வந்து அரிசி மாவில் செஞ்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.